ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பெட்ஸ் தமிழா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மதுரையில் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சந்தைக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னென்னா வைகை கரை சந்தை அப்படின்றது தான். இந்த பேர் எதனால் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டால், இது வைகை கரையை ஒட்டி இருக்கனால இந்த சந்தைக்கு வைகை கரை சந்தை அப்படின்ற இன்னொரு பேர் இருக்குது. பொதுவாகவே இந்த சந்தையில் எல்லா வகையான பறவைகளும் விற்பாங்க, அப்புறம் வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளும் விற்பாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, எல்லா பறவை விலங்குகளுமே விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே குறைஞ்சது ஒரு 500 பேர் வந்துடுவாங்க, ரொம்ப கூட்டமாகவே இருக்கும். நாங்களும் வார வாரம் இந்த சந்தைக்கு போவோம், ஏதாச்சும் ஒரு பறவை வாங்குவோம், இல்லாட்டி எங்கிட்ட இருக்க பறவைகளை விற்போம். அதே மாதிரி தான் நாங்கள் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் சந்தைக்கு போனோம். போனது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு 5 லவ் பேர்ட்ஸ் பேர் இருந்துச்சு, அதை விற்கிற கண்டியும் போயிருந்தோம். ஸோ அந்த எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையுமே ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். We'll be right back.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். எங்கள் மதுரை ஞாயிற்றுக்கிழமை சந்தையை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.